தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் எங்கே விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்டில் மேக் பிக் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. மொபைல் ஃபோட்டோக்களை சிந்தட்டிக் ஃபோட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும். ஆர்டர் செய்ய makepic.com விசிட் பண்ணுங்க. மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீனியர் சினிமா ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ எப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ இளையராஜா சார் மீது மரியாதை என்னைக்கு குறைஞ்சதில்லை, ஏன்னா அவர் இசையுடைய மேதையாக தான் இருக்கார். ஆனால் இது போன்ற செயல்களால் சில நேரங்களில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாரில்ல சார், அதை டக்குன்னு அவர் ஃபேஸ் பண்ணும்பொழுது கோபத்துடையே ஃபேஸ் பண்ணுறாரு, அது ஒரு ஒட்டுமொத்த இமேஜை சரிக்கிற மாதிரியான செயல்கள் அமையுதே சார். இல்லை, சாமியார் சாமியார்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. சாமியார்னால் பக்குவமாக இருக்கிறது, பொறுமையாக பேசுகிறது, அதான் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பக்குவமே வராமல் நீங்கள் சாமியார்னு எப்படி சொல்லிக்கிறீங்க? நீங்கள் அது உண்டு இல்லையா? அதாவது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிக்கிட்ட ஒரு ரோட்டில் போகிறவன்ட்டெல்லாம் அவன் சீறி விழலாம், ஏன்னா அவனுக்கு கஷ்ட காலங்கள், காலையில் எழுந்திரிச்சி ஒரு வேலை கிடைக்கல அல்லது பணம் கிடைக்கல சாப்பிடல, அவனுக்கு 1800 பிரச்சனை சார். உங்களுக்கு நீங்கள் வந்து சாமியார் ஆகணும்னு நினைக்கிறேன், கோயிலுக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா தர்றீங்க, இது பண்ணுறீங்க, ஆன்மீகத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட மென்மையே இல்லையே. பேசுகிற தன்மைகளை மென்மை இருக்கணும் இல்லை, யார்கிட்ட நீங்கள் சட்டையராக வந்து பதில் சொல்லக்கு தேவையே இல்லையே. உங்களுக்கு எதிராகவே உங்கள் சிஷியனாகவே எடுத்துக்கோங்க, ரஹ்மான் எந்த இடத்துலையும் வந்து யாரையும் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசவே இல்லையே, எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. தன்மையாக மெதுவாக சாதாரணமாக பேசிட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சாதாரணமாக அவருடைய வைரமுத்துக்கிட்ட ஒரு பாஸ்கரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாடல்கள் படி எடுக்கிறது, அவர் சொல்ல சொல்ல எழுதிட்டு இவங்க கொடுப்பாங்க, அதை அழகாக படி எடுத்து கொடுப்பாங்க. கண்ணதாசன் காலத்துலேருந்து இருக்குது, கண்ணதாசன் காலத்தில் வந்து பஞ்சரணசலம் அந்த மாதிரி சொல்ல சொல்ல அவர் எழுதுவார். அதே மாதிரி இவர் சொல்ல சொல்ல எழுதி அழகாக படி எடுத்து கொடுத்துருவாங்க 4-5 ஷீட்டில். அதுக்கு வந்து இளையராஜா காலத்தில் அவருக்கு 300 ரூபா கொடுப்பாங்களாம் ஒரு படத்துக்கு, இந்த மாதிரி பாடல் படி எடுத்து கொடுத்தான். ஏஆர் ரஹ்மான் காலத்தில் வந்திருக்கும்போது இவர் போய் ஒரு படத்துக்கு படி எடுத்து கொடுத்துருக்கார். அவர் இளையராஜா வந்து படம் வந்த பிறகு தான் போய் கேட்ட பிறகு தான் 300 ரூபா கொடுப்பாங்க, ராஜா கொடுப்பார். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கேன், படம் முடிஞ்சவுடனே படம் பாடல் படி எடுத்து கொடுத்துட்ருக்கார், முடிஞ்சது பாடல்கள்லாம் முடிஞ்சது, பாஸ்கருக்கு 5000 ரூபா கொடுத்துருங்க அண்ணார். இவர் மிரண்டு போயிட்டார், 5000 ரூபாயா? நான் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அவருடைய வேலை சுத்தமாக பண்ணியிருக்காருல்ல, அவர் 2 வார்த்தை மாற்றி எழுதியிருந்தால் உங்களுக்கு பாடலே கெட்டு போயிருக்கும். அல்லது அவரை மறுபடியும் கூப்பிட்டு ஒரு உட்கார வச்சு நைட்டெலாம் உட்காந்து எழுதுகிறாங்க இல்லையா, நைட்டில் அவருக்கு நைட்டில் தான் பெரும்பாலும் வேலை இந்த மாதிரி இது பண்ணிடுவோம். ஒரு சாதாரண அது அவர் இவர் ரஹ்மான் வந்த பிறகு தான் ஒரு பாடலுக்கு 1 லட்சம் 3 லட்சம் ஆனது, அதுக்கு முன்னே 10,000 ரூபா 20,000 ரூபா அதுக்குள்ளே தான் இருந்தது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது வைரமுத்து அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தீங்க. நான் இளையராஜா அவர்கள் வைரமுத்து ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க முடியாது, இவர் ஒரு ஜாம்பவான், இவர் ஒரு ஜாம்பவான். ஆனால் இவர்களுக்குள்ள அந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது, இருவரையும் ஒரு மேடையில் அதுக்கு பிறகு பார்க்க முடியல, இருவரையும் அந்த தாக்கி பேசின மேடைக்கு பிறகு பெருத்தா பார்க்க முடியல, என்ன காரணம் சார், எங்கேருந்து அந்த சண்டை ஆரம்பிச்சது? இல்லை, ஏதாச்சும் ஒரு சின்ன வேறொரு காரணம் சொல்லுவாங்க, அது அந்த காரணம் நமக்கு தேவையில்லாது, ஏதோ ஜாதி ரீதியாக சொல்லுவாங்க, அது தெரியல நமக்கு, அது உண்மையான்னு தெரியல. ஆனால் வந்து ஏதாச்சும் சில வார்த்தைகள் மீறி வந்துடும். ஆனால் இவருடைய பாடல் வரிகளில் தான் இவருடைய எல்லாம் தொடர்ந்து இருந்தது சார், அது தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு கட்டத்தில் அப்படியே விலகிட்டாங்க. வைரமுத்துக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார் அவர். அதுக்கு பிறகு ஒரு ராஜாவோடு பிரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறது தெரியலன்னு இருக்கும்போது உங்களுக்கு டப்பிங் படங்களுக்கு வசனம் எழுதக்கூடிய சூழ்நிலை வருது, உருவாது, அவரை சமாளித்து அப்படியே நிற்கிறார். மறுபடியும் அவர்கிட்ட ரஹ்மான் கூட சேரும்போது ஒரு பீக்கில் வேறு லெவலில் போயிடுறார், வேறு லெவலில். 20,000 ரூபா வாங்குகிற சம்பளம் 3 லட்சம் ரூபா ஒரு பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுது, எல்லாமே மாறிடுது. ஏன்னா இளைய இவர்கிட்ட தேவ இவர் உங்களுக்கு வைரமுத்து பேசிகிட்டு இருப்பார் சில நேரங்கள், உட்காந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பார், ஏதாச்சும் அரட்டை அடிச்சுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பார். சில நேரங்கள் அவருக்கும் கொஞ்சம் அரட்டை அடிச்சதில் ஏதாச்சும் கமெண்ட் இது பண்ணியிருக்கலாம், அந்த வார்த்தை நான் தான் போட்டேன்னு வெளியே சொல்லலாம், வார்த்தை மாறிடுறதான். ஒரு சின்ன அதாவது சின்ன விஷயந்தான் சார், வேறு மாதிரி மாற்றிடும். இப்போது இதுக்கு இன்னும் உதாரணமாக நான் சொல்கிறேன், லியாக்கத்திலிகான் வசனகர்த்தா விஜயகாந்த் ஒரு சமயம் வந்து திடீர்னு அன்றைக்கி ரம்ஜான் மாதம், லியாக்கத்திலிகான் வந்து கெஞ்சி கேட்குறானே, வந்து இங்கே நாளைக்கு ரம்ஜானுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வரேன் அப்படின்னு போயிட்டார். போன உடனே இனிமே வாசலுக்குள்ளே அவரை கூப்பிட்ருக்காத, சேர்த்துறாத அப்படின்ட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு நான் விசாரிக்கும்போது, அப்போ நான் விஜயகாந்த் கூட தான் இருக்கேன், அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுன்னு அது பிறகு அவர் கூட இருக்கேன். அப்போ வந்து விசாரிக்கும்போது
ஏதோ ஒரு இடத்துல ஒரு மப்பிள்ளை வந்து நான் எழுதுகிற கொடுக்குற வசனமெல்லாம் அவர் நல்லா பேசுகிறாருல, நம்ம வசனங்கள் எப்படிலாம் இதாவது பார்த்தீங்களா, அப்புறம் நாம் எழுதி கொடுக்குற அறிக்கையெல்லாம் நல்லா பேசுகிறாருல அப்படின்ட்டார். உண்மை அதுதான். ஏன்னா இவருக்கு வந்து படிப்பு பத்து ஸ்கூலில் படித்தாலும் கூட படிப்பு பெருசாக ஏறலைங்கிறது வேறு. உண்மை அதுதான். அது தெரியாமல் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது தண்ணியில் யாராவது சொல்லும்போது பேசி சொல்லிடுறது தான். யாரோ சொன்னதை உடனே விட்டு சொன்னவுடனே இவர் டென்ஷன் ஆகிட்டு அவரை உள்ளே சேர்க்காது அப்படின்னு. அப்போது வந்து உங்களுக்காக உழைச்சவங்களுக்கு நீங்கள் என்ன அது மரியாதை? இது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஒரு இதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கூடாது. சேர்ந்து பண்ணுறது, சேர்ந்து பண்ணும்போது இது மாதிரி ஒரு பாடல் உருவாக பல பேர் சேர்ந்து உருவாக்குறோம், இது பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ண முடியுமா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ இது தான். ஓகே, இளையராஜா வைரமுத்து அவர்களுக்கிடையே நடந்தது ஒரு சின்ன பிரச்சனை தான், அது பெரிதாக இப்போ இன்னொரு கட்டம் சார். இளையராஜா அவர்கள் வந்து பீக்கில் இருக்காது. இளையராஜாவுக்கு அவர் முதல் முதல்ல ஒரு கவிதை எழுதி தான் இது பண்ணியிருப்பார். காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம், காற்று உங்கள் பாடல்களை சுவாசிக்கிறது, அப்படின்னு உங்கள் இசையை சுவாசிக்கிறது. எவ்வளோ பெரிய வார்த்தையை வச்சு உங்களை வசீகரமாக இது பண்ணியிருந்தார். ஆனால் அந்தளவுக்கு அவர் மேலே அவருக்கு மரியாதை இன்னும் உண்டு. இவர் வந்து எல்லோரையும் கொஞ்சம் அலட்சியமாக பண்ணுவார், அலட்சியமாக நடத்துவார். அது இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு பல பேருக்கு அந்த பல விஷயங்கள் பர்சனலாக போகும்போது நிறைய அலட்சியமான விஷயங்கள் நிறைய அவ்வளவு விடுங்க. அதாவது பிரசாத் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தார், அது ராசியான ஸ்டுடியோ, நான் விட மாட்டேன்னு கடைசி வரைக்கும் இது பண்ணிகிட்டு இருந்தார்ல. நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்க. அது சில பேர் வந்து நாங்கள் 10 வருஷம் இருந்துட்டோம், இந்த வீடு எங்களுக்கே சொந்தம், எங்களுக்கே சொந்தம்னு போவாங்களா? அந்த மாதிரி நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போனீங்க. நீங்கள் நினச்சிருந்தா அன்றைக்கி வந்து சாலிகிராமே வாங்கலாமேங்க. பணத்தை பெட்டில் போட்டு தூங்குற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டுருந்தீங்களே, உட்காந்துருந்தீங்களே, அந்தளவுக்கு பணம் வச்சுருந்தீங்களே, வாங்கலாமே, சாலிகிராமே வாங்கலாமே. அங்கேயே வந்து அதுக்கு இவருக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் இருந்தார், தேவா இருந்தார் பீக்கில். தேவம் அங்கேயே பீக்கில் இருந்தார். அது பிறகு தேவா வெளியே வந்துட்டார்ல. அவரும் சொல்லியிருக்கேனால, நானும் ஒரு 10 வருஷம் இருந்தேன், நானும் பீக்கில் இருந்தேன், என்னால் தான் அந்த ஸ்டுடியோ இதாச்சு, எனக்கு தான் சொந்தம் இந்த இடம்னு சொல்லியிருக்கேனால. சொல்லலைல்ல, மரியாதை வந்தார், மகிழ்ச்சி நன்றியோடு வந்து அவர் தனக்குன்னு ஒரு ஸ்டுடியோ கட்டி, வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டுடியோ கட்டி அவர் பையனுக்கு கொடுத்துட்டார். இதுதான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் தான் பண்ணி ஆகணும், நான் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது நீங்கள் சாமியார் ஆகிட்டும் கூட நானுங்கிறத நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. ஒரு தயாரிப்பாளர்னு இல்லைன்னா அவர் பாடல் ஆசிரியர், அவர் வந்து தயாரிப்பாளர் கேட்கும்போது உங்களுக்கு பாடல் ஆசிரியர் வேணும், அது சுச்சுவேஷன் சொல்ல டைரக்டர் வேணும், டைரக்டர் சொல்கிற சுச்சுவேஷனுக்கு பாடல் ஆசிரியர் எழுதணும், அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அந்த பாடலாக உருவாகும். ஒரு பாடகர் பாடணும், அதுக்கு உயிர் கொடுக்குறது பாடகர், அந்த வார்த்தைகளுக்கும் உயிர் கொடுக்குறது பாடகர். இந்த இசைக்கு வடிவம் இவர் வந்து இந்த வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுக்குறது இசையமைப்பாளர். எல்லோரும் சேர்ந்தது தான் அது. எல்லோரும் கலந்து வரும்போது அத்தனை பேரும் கொடுத்தாங்கன்னு இல்லை. நீங்கள் ராயல்ட்டின்னு கேட்டிங்கன்னா பாடகருக்கு, இசை பாடல் எழுதியவர்களுக்கு, அந்த மியூசிக் டைரக்டர். அப்புறம் ராயல்ட்டி யாருக்கு போகணும்னா படத்தோட ப்ரொடியூசர் யார், அவருக்கு தான் போகணும். தயாரிப்பாளர் மொத்தமாக 4 பேருக்கு போகணும்ல, தயாரிப்பாளர் முக்கியம் முதல். அவருக்கு வந்து ஒரு 10% அப்படின்னா தயாரிப்பாளருக்கு நீங்கள் 5% கொடுத்தாகணும், மிச்சம் 5% தான் நீங்கள் வந்து இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் இவங்களுக்கு போய் ஆகணும். மனசு விசாலமாக பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாமே வராது சார். மனசு பெருசாக இருந்தால் வானத்தில் நீங்கள் சிறகு இல்லாமல் உயர்ந்து போயிட்டே இருக்கலாம். மனசில் அதை மற்றவங்க மனசில் நீங்கள் அப்போ தான் இடம் பெற முடியும். மற்றவங்களுக்கு நீங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாலே போகிறோம் சார், எல்லோரையும் ஆகும். நீங்கள் தான் ராஜா.